முன்னோர் தூதுவானரத்தின் வாயில் முடிந்து அரக்கன் மன்னோர் தன்னை வாழியினால் மலமுனிந்து அவனை பின்னோர் தூது ஆதி மன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதன் என நின்றான் எவ்வுள் கிடந்தானே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று பங்குனி 26/8/4/2024 திங்கட்கிழமை அமாவாசையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு சோமவாரத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை சிறப்பு வாய்ந்தது. இந்த அமாவாசை அன்று நாம் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் யார் என்று சொன்னால், திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள். அதாவது இந்த பெருமாள் எப்படி அருள் பாலித்து வருகின்றார் என்று சொன்னால், அருகிலே கனகவல்லி தாயார் சமேதராக அருள் பாலித்து வருகின்றார். இந்த பெருமான் இங்கு சயன திருக்கோலத்தில் எப்படிப்பட்ட சயனம் என்று சொன்னால், சபத சயனமாக நமக்கு காட்சி தருகின்றார். இந்த பெருமாளை திருமங்கை ஆழ்வாரும் திருமர்சை ஆழ்வாரும் மங்களாசாசனம் செய்திருக்கின்றார்கள். அவ ஒரு தை அமாவாசை என்று இந்த பெருமாள் இந்த மண்ணுலகத்திற்கு வந்தார். அதாவது கிருதயுகம். அப்போ இந்த பெருமாள் எவ்வளவு பழமையான பெருமாள் பாருங்க, கிருதயுகம். அந்த கிருதயுகத்தில் தோன்றியவர் இந்த பெருமான். இந்த கிருதயுகம் என்று சொல்கின்ற நேரத்தில், அந்த கிருதயுகத்தில் சாலிகோத்திரர் என்று சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி, ஒரு மகான், ஒரு முனிவர். அவருக்கு ஏன் சாலிகோத்திரர் என்ற பெயர் வந்தது என்று சொன்னால், சாலி என்று சொல்லக்கூடிய நெல், அந்த நெல்லை வைத்து அவருடைய தகப்பனார் ஒரு யாகம் செய்தார். அந்த யாகத்தின் பலனாக இவர் பிறந்தார். ஆகையினாலே இவருக்கு காரண பெயராக சாலிகோத்திரர் என்ற பெயரானது அமைந்தது. அந்த சாலிகோத்திரர் என்ன செய்தார், எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய திருமாலை நோக்கி தவம் செய்ய வேண்டும் என்பதற்காக உகந்த திருத்தலம் எது என்று அப்படி கேட்ட நேரத்தில், வீட்சாரண்யம் என்று, அதாவது இந்த திருவள்ளூருக்கு புராண பெயர் என்ன என்று சொன்னால் வீட்சாரண்யம் என்று. இந்த வீட்சாரண்யத்திலே வந்து இங்கு இருக்கக்கூடிய திருக்குளம், அந்த திருக்குளம் எப்படி என்று சொன்னால் ஹிருதாவநாசினி என்று பெயர். இந்த திருக்குளத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பே எப்படி என்றால், இந்த திருக்குளத்தை பார்த்தாலே, அடுத்ததாக இந்த திருக்குளத்து தீர்த்தத்தை நம் மீது தெளித்து கொண்டாலே, அல்லது இந்த திருக்குளத்து தீர்த்தத்தில் நீராடினாலே நமக்கு சகலவிதமான பாவங்களும் நீங்கிவிடுகின்றன என்று, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருக்குளமாக ஹிருதாவநாசினி விளங்குகின்றது. எப்படி என்று சொன்னால், தர்சனாத், ஸ்பர்தாத், ஸ்நானம் என்று இந்த மூன்று வகைகளும். அதாவது தரிசனம் என்றால் திருக்குளத்தை பார்த்தாலே, அடுத்ததாக ஸ்பர்சம், அந்த திருக்குளத்தை தீண்டி தீர்த்தத்தை புரோட்சித்து கொண்டால், அடுத்ததாக ஸ்நானம், அந்த திருக்குளத்தில் நீராடினால் அப்படிப்பட்ட தோஷங்களும் நீங்கிவிடுகின்றன என்றால், எவ்வளவு அற்புதமான புனிதமான திருக்குளமாக அமைந்திருக்கின்றது பாருங்கள். அதாவது ஹிருதாவநாசினி என்று சொன்னால், நம்முடைய இதயத்தில் நம்மை அறியாமலே பல லேயர்ஸ், அதாவது நமக்கு ஆசைகள் உள்ளுக்குள்ளே இருக்கும், பாவங்கள் இருக்கும், ஆனால் வெளியில் பாவம்லாம் தொலைந்து விட்டதை போல தோன்றும், ஆனால் உள்ளுக்குள்ளே பல லேயர்ஸாக இருக்கும். இப்போ சாதாரணமாக முட்டைக்கோஸ் இருக்குல்லங்க, அதில் ஒவ்வொரு இலையாக அப்படி பிரிச்சுக்கிட்டே வரும். அந்த மாதிரி இந்த பாவங்களும் ஆசைகளும் ஒவ்வொரு லேயராக அப்படி உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த லேயர்கள் அனைத்தும் எங்கு நீங்கும் என்று சொன்னால், திருவள்ளூர் திருத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அந்த வைத்திய வீரராக பெருமானை தரிசித்து, அதாவது அதற்கு முன்பாக இந்த திருக்குளத்தில் தீர்த்தத்தை நாம் தரிசித்தோம் என்று சொன்னாலே நமக்கு இருக்கக்கூடிய இந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடுகின்றன என்று. அடுத்ததாக இந்த பெருமாளுக்கு வைத்திய வீரராகவன் என்று பெயர். அதாவது வீரராகவன், ஆனால் வைத்திய வீரராகவன் என்று ஏன் பெயர் வந்தது பார்ப்போம். அதற்கு முன்பாக அன்பர்களே, அந்த சாலிகோத்திரர் என்ற மகரிஷி இந்த திருக்குளத்தில் வந்து, ஹிருதாவநாசினி திருக்குளத்தில் வந்து பெருமாளை நோக்கி தவம் செய்ய தொடங்கினார். அப்படி தவம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் எப்படி என்று சொன்னால், அவர் அப்படி அன்ன ஆகாரம் இல்லாமல் தவம் செய்கிறார். ஒரு தை அமாவாசை அன்றைக்கு இந்த பெருமாள் ஒரு முதிய வயோதிக வேடத்திலே வந்து இந்த சாலிகோத்திரருக்கு முன்பாக நின்றார்.
அவர் என்ன செய்தார், அந்த சாலி என்ற நெல் அதிலிருந்து வந்த அரிசி, அந்த அரிசியிலிருந்து உணவு தயாரித்து, அதாவது பிரசாதம் தயாரித்து அதை மூன்று பங்காக்கினார். மூன்று பங்கு என்று சொன்னால் எப்படி என்றால், வரக்கூடிய விருந்தினருக்கு அதிதிக்கு ஒன்று, அதற்கடுத்ததாக தெய்வத்திற்கு ஒன்று, அதற்கடுத்ததாக தனக்கு என்று அப்படி மூன்று பங்காக வைத்திருக்கின்ற நேரத்தில் இந்த பெருமாள் வயோதிக அந்தன வடிவத்தில் வந்தார். வந்தவர் சாலிகோத்தரருக்கு முன்பாக நின்றார். நின்றவுடனே ஆஹா என்று அப்படி இந்த சாலிகோத்தரர் என்ன செய்தார், விருந்தினருக்காக இருக்கக்கூடிய முதல் பகுதி இருக்கின்றதல்லவா, அந்த பிரசாதத்தை அவரிடம் கொடுத்தார். அவர் அதை சாப்பிட்டுட்டு இன்னும் பசி நீங்கவில்லையே என்பதை போல சாலிகோத்தரரை பார்க்க, பிறகு என்ன நடந்தது பார்ப்போம். இப்பொழுது நாம் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமான் ஆலயத்தை தொடர்ந்து தரிசிப்போம். பாருங்கள், திருமங்கை ஆழ்வாராலும் திருமசை ஆழ்வாராலும் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற அற்புத தெய்வமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ கனகவல்லி தாயார் சமேத அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாளை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டிருக்கின்றோம். அன்பர்களை, சென்ற பகுதியில் நாம் சிந்திக்கின்ற பொழுது சாலிகோத்தரருக்கு முன்பாக பெருமாள் ஒரு வயதான வடிவத்தில் வந்தார். அவர் முதல் பிரசாதத்தை சாப்பிட்டார். அப்படியே இன்னும் பசிக்கின்றது என்பதைப் போல அவரை பார்க்க, இரண்டாவது பகுதி வைத்திருந்தார் அல்லவா தெய்வத்திற்கு என்று, தெய்வமே வந்திருக்கின்றது கொடுத்துட்டார். அப்படியே அவர் அங்கே நின்றுகிட்டு இருந்தார். மூன்றாவதாக தனக்குன்னு ஒரு பகுதி இருக்குல்ல, அதையும் என்ன செஞ்சார், வந்தவருக்கும் கொடுத்துட்டார். வந்தவர் என்ன செய்தார், அப்படி சாப்பிட்டுட்டு பவுன ஒரு ஏப்பத்தை விட்டுவிட்டு டக்குன்னு அந்த ஹிருதாபநாசினி தீர்த்தத்தை எடுத்து ஒரு வாய் பருகி விட்டு அவர் பாட்டில் போயிட்டே இருந்துவிட்டார். ஆஹா, பெருமாளுடைய தரிசனம் கிடைக்கவில்லையே என்று மனதிலே நினைத்து, ஆனால் தனக்கு உணவு இல்லாமல் போய்விட்டதை என்று கொஞ்சம் கூட ஒரு கிஞ்சித்தும் ஒரு அயோட்ட அளவு கூட வருத்தம் இல்லாமல் சாலிகோத்தரர் என்ன செய்தார், திரும்பவும் தன்னுடைய தவத்தை அப்படி தொடங்கினார். அப்படி தவம் செய்து கொண்டே இருக்கின்ற நேரத்தில் அடுத்த தை அமாவாசை வந்தது. அடுத்த தை அமாவாசை வந்தவுடனே வயோதிக வடிவத்தில் பெருமாளே பேக் டு தி பெவிலியன் திரும்பவும் இவரிடம் வந்தார். அப்படி வந்து நின்றவுடனே சாலிகோத்தரர் உணவை தான் மூணு பாகமாக அப்படி தயார் பண்ணி வச்சுருக்காருல்ல, வந்த உடனே கொடுத்தார். அப்படி கொடுத்துட்டு அடுத்ததா இரண்டாவது, அடுத்தது மூன்றாவது கொடுத்தார். கொடுத்துட்டு வந்தவர் என்ன செய்தார், சாலிகோத்தரரை பார்த்து, நான் அப்படி உண்ட மயக்கம், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் என்பதற்காக எவ்வுள், என்ன அழகாக தமிழில் கேட்டிருக்காரு பாருங்கள், எவ்வுள், அதாவது எந்த அறையில் தங்குவது என்று அவரை பார்த்து அந்த முனிவரை பார்த்து கேட்க, அந்த முனிவர் அந்த குளத்தங்கரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய பர்ணக சாலை, அதாவது தன்னுடைய இடம் இருக்கின்றதல்லவா இங்கே என்று கையை காட்ட, பெருமாள் என்ன செய்தார், அங்கேயே படுத்தார். அதுதான் எவ்வுள் என்று அதாவது ஆரம்பிக்கப்பட்டு திரு எவ்வுள் என்று சொல்லப்பட்டு இன்றைக்கு திருவள்ளூர் என்று அழைக்கப்படுகின்றது. அப்படி பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாளாக இந்த சாலிகோத்தர மகிழ்ச்சிக்கு காட்சி கொடுத்த உடனே வானத்தில் இருக்கக்கூடிய எண்மர் பதினொருவர் ஈரிருவர் மற்றும் உள்ள வானவர் அனைவரும் மலர் மழை பொடிந்து இந்த அற்புத காட்சியை கண்டு தரிசித்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் சாலிகோத்தரர் என்ன செய்தார், எனக்கு காட்சி கொடுத்ததைப் போலவே வருங்காலத்தில் பக்தர்களுக்கும் நீங்கள் தரிசனம் தர வேண்டும் என்று சொல்ல, அந்த சபதத்தை நிறைவேற்றக்கூடிய வகையிலே தான் இன்றைக்கும் அப்படி சபத சயனமாக பெருமாள் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக இந்த திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாளை தரிசித்தால் என்ன பலன் மற்றும் ஆழ்வார் எப்படி அனுபவித்து பாடியிருக்கின்றார் என்பதை அடுத்த பகுதியில் சிந்திப்போம். இப்பொழுது நாம் திருவள்ளூர் வீரராகவ பெருமானை தொடர்ந்து தரிசிப்போம். பாருங்கள், இன்றைய தினம் அமாவாசை, ஆகையினால் ஒரு தை அமாவாசை என்று சாலிகோத்தர மகரிஷிக்கு காட்சி கொடுத்த திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் ஆலயத்தை நாம் இன்றைக்கு தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அன்பர்களே, இந்த பெருமாளை திருமங்கை ஆழ்வார் திருமசை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கின்றார். அதை போல வடலூர் வள்ளல் பெருமான் ராமலிங்கடிகளும் வீரராகவரை பற்றி திருவள்ளூர் பெருமாளை பற்றி போற்றி பஞ்சகம் என்று அதாவது ஐந்து பாடல்கள் பாடியிருக்கின்றார். பஞ்சகம் என்றால் ஐந்து என்று பொருள். போற்றி பஞ்சகம் என்று வீரராகவா போற்றி, வெற்பிறு பிணி தீர்த்த வீரராகவா போற்றி என்று அப்படி இந்த பெருமாளை, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வயிற்று நோய், அந்த நோயை இவர் நீக்கினார் இந்த பெருமாளை வழிபட்டதன் காரணமாக என்று அப்படி ராமலிங்கடிகள் பாடியிருக்கின்றார் வள்ளல் பெருமான்.
அடுத்ததாக திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் இந்த பெருமாளை அனுபவிக்கின்ற பொழுது பாடுகின்ற நேரத்தில் என்ன அழகாக 10 பாசுரங்கள். அந்த 10 பாசுரத்திலையும் பார்த்தீங்கன்னா முதல் 2 வரி இராமாயணத்தை பற்றி இருக்கும், அடுத்த 2 வரி மகாபாரதத்தை பற்றி இருக்கும். அந்த இராமாயணம் மகாபாரதையும் இன்றையும் இணைத்து 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 10 பாசுரங்களில் கொட்டி தீர்த்திருக்கின்றான் திருமங்கை ஆழ்வார் இந்த பெருமாளை பற்றி. அதாவது ஒரு பாசுரத்தில் நம்ம சிந்திக்கிறப்ப பார்த்திங்கன்னா, முன்னோர் தூது வானரத்தின் வாயில் முடிந்து அரக்கன் மன்னூர் தொன்னை வாளியினால் வாழ முனிந்து. என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க, அனுமனை தூதாக அனுப்பி அந்த அரக்கனுடைய ஊரை தன்னுடைய அம்பாலே அழித்து என்று குறிப்பிட்டார் இராமாயணத்தை. அடுத்த 2 வரியில் பார்த்தீங்கன்னா சொன்னாக்க, அடுத்த 2 வரியில் அவனே பின்னோர் தூது ஆதி மன்னர்காகி, இதில் ஒரு நயம் ஒன்று இருக்கு. என்ன என்று சொன்னால், தன்னுடைய சொந்த காரியம் சீதையை தேடுவதற்கு அனுமன் என்ற விலங்கை தூதாக அனுப்பியவன் தன் அடியவர்களுக்காக அவனே பின்னோர் தூது ஆதி மன்னர்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதன் என நின்றான் எவ்வளவு கிடந்தானே என்று குறிப்பிட்டார். அதாவது அடியவர்களுக்காக அவனே தூதாக நடந்தானே என்று மகாபாரத காட்சியை அப்படி இணைத்து. எனவே இந்த பெருமாளை திருமங்கை ஆழ்வார் இப்படி அற்புதமாக மங்களாசாசனம் செய்திருக்கின்றார், பாடியிருக்கின்றார் என்று சொல்கின்ற நேரத்தில் அன்பர்களே, இந்த வைத்திய வீரராகவ பெருமானை நாம் வந்து தரிசித்தோம் என்று சொன்னால் நமக்கு என்ன பலன் என்பதை நாம் அப்படி பார்க்கின்ற நேரத்தில் நமக்கு சர்வ நிச்சயமாக உடல் உபாதைகளை நீக்குவார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நமக்கு எப்பொழுதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய பிணி, அதற்கு இவர் வைத்தியம் பார்க்குறாராம். என்ன பிணி? அதுதான் பிறவி பிணி, அதுதான் பிறவி நோய். நமக்கு மறுபிறவி இல்லாத தன்மையை தருகின்றார், அதுதான் நமக்கு மிகப்பெரிய வைத்தியத்தை செய்யக்கூடிய வீர ராகவனாக இந்த பெருமான் விளங்குகின்றார். அன்பர்களே, இப்போ இந்த ஊருக்கு ஆதியில் என்ன பெயர் என்று சொன்னால் வீட்சாரண்யம் என்று, அதாவது அடர்ந்த காடாக இருந்தது. ஆனால் பெருமாள் வந்து அந்த சாலிகோத்தர மகரிஷியிடம் எவ்வுள் என்று கேட்டதன் காரணமாக திரு எவ்வுள் என்றாகி இன்றைக்கு திருவள்ளூர் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த பெருமானை வந்து நாம் வைத்திய வீரராகவ பெருமாளை கனகவல்லி தாயாரோடு சேர்த்து அப்படி சேவிக்கின்ற நேரத்தில் வணங்குகின்ற பொழுது இந்த பெருமாள் நாம் மனதில் என்னென்ன பிரார்த்தனை அப்படி வைத்து கொண்டிருக்கின்றோமோ அவை அனைத்தையும் உடனடியாக நிறைவேற்றக்கூடிய அற்புத தெய்வமாக விளங்குகின்றார். ஒரு அற்புதமான பிரார்த்தனை ஸ்தலம் பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருவள்ளூர் ஸ்ரீ கனகவல்லி தாயார் சமேத வைத்திய வீரராகவ பெருமானுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.